ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணலை எடுத்துங்க. அதில் தனியா ஒரு ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 7, கசகசா 1/2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து அதே வாணலியில் ஒரு முழு பூண்டு, பெரிய துண்டு இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று. இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்ட அப்புறமா நல்லா கலர்ச்சிங்கா இருக்கும். அடுத்து துருவி வச்சுருக்கோம், தேங்காயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வறுக்கணும். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. இது நல்லா வறுத்து ஆற வச்சுருங்க. அடுத்து அதே கடாயில் 4 அல்லது 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். பொன்னிறமா நல்லா வதக்கிடுங்க. அடுத்து 4 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். பாருங்க வதங்கிடுச்சு. அடுத்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்ச மட்டன் கறியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது பார்த்தீங்கன்னா சக்தி மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கிறேன். கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. மசாலா ஃபுல்லாக மட்டனில் ஏறணும். அடுத்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேகணும். அடுத்து வறுத்து வச்சுருக்க இந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம்.
தேங்காய் வெங்காயம் இஞ்சி இது வறுத்து வச்சதும் இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கணும். பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ வேக வச்சுருக்க மட்டனை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் எதுவும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, மட்டனில் இருக்கிற தண்ணி தான் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு. இதிலே முக்கால்வாசி வேகணும், நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாருங்க ஓரளவுக்கு மட்டன் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி மட்டன் கூட நல்லா கலந்து வேகணும். அதுக்காக தான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாருங்க நல்லா சுண்டி வெந்துடுச்சு. நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்டான வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.